ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாமும் தமிழும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான டெஸ்ட் சீரீஸ் என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கி டே ஃபைவ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பில் இயல் ஐந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இயல் ஐந்தில் பாடறிந்து ஒழுகுதல். ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கிற இலக்கியம், உரைநடை, துணைப்பாடம் எல்லாமே பார்த்துருவோம். நம்ம இலக்கணம் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஸோ இலக்கணம் தனியாக கொண்டு போகிறோம்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இலக்கணம்ன்றது கூடிய சீக்கிரம் கிளாஸ் கொண்டு வரோம். ஓகேங்களா, ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து இலக்கணம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. ஸோ இலக்கணமும் பார்த்துருங்க. அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழை படிக்க ஆரம்பிச்சிருங்க, படிக்காதாங்களாம். ஓகேங்களா, எக்ஸாம்ன்றது நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க. ரீசெண்டாக ஆஸ் பர் ஆனுவல் பிளான் போய் அவங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்றது விட்டாங்க. ஓகேங்களா, ஆனுவல் பிளானாக நமக்கு வந்து ரெண்டு எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, இல்லை அதுவும் வச்சுட்டு விட்டுட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா குரூப் டூ தான். ஸோ குரூப் டூ படிக்கிறவங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, குரூப் ஃபோர் கூட கொஞ்சம் பொறுமையாக போகலாம், ஆனால் குரூப் டூலாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக படிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஓகே, நான் அதில் பேசிகிட்டே இருக்கல. ஸோ டெஸ்ட் சீரியஸ்க்குள்ளே போயிடும். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ வம்பு, ஆப்ஷன் பி அமைதி, ஆப்ஷன் சி அடக்கம், ஆப்ஷன் டி பொறை. ஸோ பிறர் நமக்கு செய்யும் தீங்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்கொள்வது என்னென்னா பொறை. ஓகேவா, ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இவை ப்ளஸ் எட்டும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஸோ ஆப்ஷன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் இருக்கும், அதான் நம்ம பார்த்து எழுதணும். ஓகேங்களா, ஸோ இவை எட்டுமே அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? ஆப்ஷன் ஏ புறை உடையவரோடு, ஆப்ஷன் பி நற்பண்புகள் உடையவரோடு, ஆப்ஷன் சி அறிவு உடையவரோடு, ஆப்ஷன் டி பண்பு உடையவரோடு. ஸோ பொறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறவங்க தான் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ பொறைனா பொறுமை, பொறுத்துக்கொள்ளும் தன்மையுடையது அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா, நற்பண்புகளும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அறிவுனா என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவு அதிகமாக இருக்குது. ஸோ பண்புன்னா என்னென்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ எது இருக்கிறவங்க கூட நம்ம வந்து நட்பு கொள்ள வேண்டும். ஆப்ஷன் பி நற்பண்புகள் உடையவரோடு. ஸோ இது வந்து நமக்கு ஆசாரா கோயிலில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நற்பண்புகள் உடையவரோடு நீங்கள் வந்து நட்பு கொள்ள வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பெருவாயின் முள்ளியார், ஆப்ஷன் பி வள்ளலார், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி பாரதிதாசன். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருவாய் முள்ளியா இருக்காங்கள, இவங்க தான் வந்து ஆசாரக்கோவையோட ஆசிரியர். ஓகேவா, இந்த ஆசாரக்கோவை இருக்குல்ல, இந்த ஆசாரக்கோவையில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 100 வெண்பாக்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி வெண்பாக்கள் எத்தனை பாக்கள் உள்ளது, எத்தனை அடி, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிறந்த ஊர் வந்து கயத்தூர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இது கூட கேட்கலாம் நமக்கு. கயத்தூரில் பிறந்திருப்பாங்க. அண்டு அதுக்கப்புறம் என்ன இவங்களுக்கு பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, இவங்க எழுது நான் ஆசாரக்கோவை இருக்குல்ல, இது வந்து 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேவா, இந்த கீழ்கணக்கு நூல், மேல்கணக்கு நூலாக நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இது எது வந்து 18 கீழ்கணக்கு நூல்களில் இல்லைன்னு கேட்பாங்க, இதில் எது இருக்குதுன்னு கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாமே பார்த்துக்கணும். அதேமாதிரி ஆசாரக்கோவைனா இதுக்கான மீனிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஸோ இது டோட்டலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு 8 நல்ல ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, அந்த 8 நல்ல ஒழுக்கங்களை பற்றி தான் வந்து இந்த இது ஃபுல்லாக வந்து ஆசாரக்கோவையில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதாவது நன்றி உணர்வோடு இருக்கணும், பொறுத்துக்கொள்ளணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பண்புகளோட உள்ளவங்களோட பார்த்திங்கன்னா நட்பு கொள்ளணும். ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் ஒத்து போகணும். ஓகேவா, கல்வி கேட்கணும். ஸோ மற்றவங்களுக்கு வந்து துன்பம் செய்யாமல் இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஸோ இதுக்கு தான் இப்போ நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருந்தேன்னா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் சி தான், 100 வெண்பாக்களை கொண்டது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். நட்டல் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ அறிவு, ஆப்ஷன் பி நட்பு கொள்ளுதல், ஆப்ஷன் சி பிறர் செய்த உதவியை மறவாமை, ஆப்ஷன் டி எல்லாரையும் சமமாக பேணுதல். ஸோ நட்டல்னால் என்ன அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நட்பு கொள்ளுதல். ஓகேவா, நட்டல்னால் நட்பு கொள்ளுதல்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ
அறிவு அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிறர் செய்த உதவியை மறவாமை அப்படிங்கிறதுக்கான இது என்னென்னா நன்றி எறிதல். ஓகேவா? நன்றி எறிதெல்லாம் வந்து இதுக்கான பொருளாக இருக்கும். ஸோ அந்த பேர் சினானிம்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து எல்லோரையும் சமமாக பேணுதல்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒப்புரவு வரும். ஓகேங்களா? ஒப்புரவு ஒப்புரவு அப்படின்னா எல்லாரையும் சமமாக பேணுவாங்க. ஸோ எல்லா கூடையும் ஒத்து போகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் இது வந்து பொறுத்துக்கமோ. ஓகேங்களா? நந்தவனம்னா என்ன, பண்ணா என்ன, பார்னா என்ன, இழைத்துனா என்ன? ஓகேவா? அதுதான். ஸோ இதுக்கான ஆப்ஷன் நான் செட் பண்ணல. ஓகேங்களா? சாரி மக்களே. ஸோ நீங்கள் இதுக்கான ஆன்சரை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன வரும் அப்படின்னா நந்தவனம்னா பூஞ்சோலை. ஓகேங்களா? பண்ணா என்ன பொருள்னா பண்ணா இசைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாட்டு இசைத்து அப்படிலாம் வரும்ல. பாருனா உலகம் நமக்கு நல்லாவே தெரியும். பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு ஒரு பாட்டெலாம் இருக்குல்ல, எங்கள் பாரத நாடு அப்படின்னு. இழைத்து அப்படின்னா பதித்து. ஓகேவா? இழைத்துனா பதித்து. ஸோ இந்த மஞ்சள் இளைஞன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரிலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தவனம்னா பூஞ்சோலை. ஓகேங்களா? நந்தவனம் நந்தவனம் பூஞ்சோலை, பண்ணா இசை. ஓகேங்களா? பாருனா உலகம், இழைத்து அப்படின்னா பதித்து. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு முக்கணிகளில் ஒன்று. ஸோ முக்கணினா என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கெலாம் வந்து நீங்கள் டக்கு டக்கு ஆன்சர் போட்டுருவீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ நவங்கு, ஆப்ஷன் பி பலா, ஆப்ஷன் சி பப்பாளி, ஆப்ஷன் டி கிருணி. கிருணி பழம் ஜூஸ்லாம் குடிப்போம்ல இந்த வெயில் காலத்தில், அது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி மா சே பெலா. ஓகேவா? மா பெலா வாழைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ முக்கணிகளில் ஒன்று. ஓகேங்களா? மாப்பிழா வாழை சின்ன வயசுலேருந்து படிச்சுட்ருக்கோம். ஓகேங்களா? அதேமாரி மூன்று தேன் இருக்கும்ல, முத்தேனில் என்ன அப்படின்னு வரும்னு கேட்டாங்க, அதை கூட கேட்பலாம். ஓகேங்களா? கொம்பு தேன் ஒன்று. ஓகேவா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மலைத்தேன், இன்னொன்று வந்து கொசுத்தேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கொசுத்தேன் இந்த மலைத்தேன் இருக்குல்ல, இதை வந்து பொந்து தேன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இது பழைய புக்கில் இருக்கும். பொந்து மலைத்தேனை பொந்து தேன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து முத்தமிழ் கொடுத்துருப்பாங்க புக்கில். ஸோ இயல் இசை நாடகம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் குவஷ்சன் பாருங்கள், தாள் என்பதற்கு என்ன பொருள்? ஸோ தாள்னா என்ன, தாள்னா என்ன, பேப்பரா? ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ காகிதம், ஆப்ஷன் பி நாக்கு, ஆப்ஷன் சி கண், ஆப்ஷன் டி நாவல். ஸோ பேப்பர் தாள்னா பேப்பர் தானே, தாள் பேப்பரில் தான் நம்ம வந்து நாவல்லாம் எழுதுவாங்க. அப்படி போட்டுருந்துடாதீங்க. தாள்னா வந்து பார்த்திங்கன்னா நாக்குன்னு அர்த்தம் தமிழ். ஓகேங்களா? தாள்னா நாக்கு, அதாவது தாளாட்டு கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ தாள் ப்ளஸ் ஆட்டு அப்படிங்கிறதான் அதை வந்து நம்ம பிரிக்க முடியும். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தாள்னா நாக்குன்னு அர்த்தமா, நாவை வந்து அசைத்து அசைத்து பாடுவதால் அதுக்கு பேர் தாளாட்டு. ஓகேவா? அதை தான் தாள் குட்டல் ஆட்டு. ஓகேங்களா? உதித்த என்ற சொல்லக்கூடிய எதிர்ச்சொல். ஸோ உதிர்த்த அப்படின்னா என்ன அப்படின்னா தோன்றுறதுக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஆப்போசிட் எதிர்ச்சொல்னா ஆப்போசிட். இருக்கீங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ மறைந்த, ஆப்ஷன் பி நிறைந்த, ஆப்ஷன் சி குறைந்த, ஆப்ஷன் டி தோன்றிய. ஸோ உதித்தனா மீனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோன்றியன்றது வரும். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா மறைந்த. ஓகே? ஆன்சர் மறைந்த, ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா எது? ஸோ நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ தான் நம்ம கொண்டாடணும்ல. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பொங்கல் விழா. ஓகேவா? ஆடிப்பெருக்குன்றது இந்த ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது. ஓகேங்களா? தைப்பூசம்னா முருகருக்கு வந்து கும்பிடுவாங்களே, அது கூட இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சு நமக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி இந்த தாளாட்டு இருக்குல்ல, ஸோ இந்த தாளாட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம், அது பார்த்துச்சுக்கோங்க. வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று தான் இந்த தாளாட்டு அப்படிங்கிறது. ஓகேவா? இது கேட்பாங்க நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பார்த்தாச்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி, இது எந்நூலில் கூறப்பட்டுள்ளது? ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் இப்போ தான் நம்ம கொண்டாடி முடித்தோம் இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, இது எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போகி பண்டிகையில் சொல்லுவாங்கல்ல, பழசெல்லாம் எரிச்சுட்டு வந்து போகி பண்டிகையை கொண்டாடுவோம் அப்படிங்கிறது.
ஸோ இது வந்து எந்த நூலில் பழைய நூலில் சொல்லியிருக்காங்களாம், அது எந்த நூல்னு சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ நாலடியார், ஆப்ஷன் பி நன்னூல் ல நூறுபா 462 சொல்லியிருக்காங்களாம், ஆப்ஷன் சி நல்றிணையில், ஆப்ஷன் டி திருக்குறளில். ஸோ எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நன்னூல். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ரொம்ப 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 முக்கியம் இந்த நூறுபா நன்னூல் எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை டேஷ் ஆக கொண்டாடப்பட்டது. ஸோ இப்போ நம்ம கொண்டாடக்கூடிய போகி பண்டிகைன்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் மழை தருதில்ல, அந்த கடவுள், அந்த கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடினாங்களாம். ஸோ அது என்ன விழா, அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க, அது என்ன விழான்றாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆப்ஷன் ஏ இந்திர விழாவாக, ஆப்ஷன் பி பொங்கல், ஆப்ஷன் சி உழவர் திருநாள், ஆப்ஷன் டி தைப்பூசம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திர விழாவாக கொண்டாடுவாங்க ஓகேங்களா. ஸோ போகி திருநாளை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மழை பெயர் அந்த இந்திர பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்திர விழாவாக கொண்டாடினாங்களாம் ஓகேவா. பொங்கலுக்கு நிறையா பேர் இருக்கும், நம்ம சொல்லுவோம் உழவர் திருநாளும் ஒரு பேர் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா தை திருநாள்னு சொல்லுவாங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறுவடை திருநாள்னு சொல்லுவாங்களா, அறுவடை திருநாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்களா. ஸோ பொங்கலுக்கு இத்தனை பேர் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்பாங்க தமிழர் திருநாள். ஸோ தமிழர் திருநாள், தை திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள் எல்லாமே நமக்கு என்னது பொங்கல் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, அறுவடை திருநாள் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறது. ஸோ நம்ம ஊரில் தான் தை திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல், தைப்பொங்கல்லாம் கொண்டாடுறோம். ஸோ அது வந்து ஆந்திரா கர்நாடகாலாம் என்ன கொண்டாடுறாங்க. ஸோ நல்ல நிறையா மாநிலங்களில் இந்த அறுவடை திருநாள்ன்றதை கொண்டாடுறாங்களாம். ஸோ நம்ம ஊரில் தான் அறுவடை திருநாள் தைப்பொங்கலாக கொண்டாடுறோம் ஓகேங்களா, பொங்கல்ன்ற பேரில் கொண்டாடுறோம். ஸோ இவங்க என்ன பேரில் கொண்டாடுறாங்கன்னு தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ என்ன பாருங்கள், லோரி, ஆப்ஷன் பி மகர சங்கராந்தி, ஆப்ஷன் சி உத்தராயன், ஆப்ஷன் டி பொங்கல். ஸோ பொங்கல்ன்றது நம்ம ஊரில் கொண்டாடுறது தமிழ்நாட்டில் ஓகேவா. ஸோ இங்கெல்லாம் கொண்டாடுறது என்னென்னா ஆப்ஷன் பி மகர சங்கராந்தி தான் ஓகேவா. மகர சங்கராந்தியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மராட்டியம் கர்நாடகாலாம் கொண்டாடுவாங்களாம். ஸோ இந்த மிச்ச ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா லோரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப். ஸோ பஞ்சாபில் வந்து லோரின்ற பேரில் கொண்டாடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உத்தராயன். ஸோ உத்தராயன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும், குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் தான் வந்து உத்தராயன் அப்படிங்கிற பேரில் வந்து கொண்டாடுவாங்க. குஜராத் ராஜஸ்தான். ஸோ குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் உத்தராயன். ஸோ மகர சங்கராந்தி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா அப்புறம் யூபி உத்தரப்பிரதேசம்ல. ஸோ லோரினா பஞ்சாப், பஞ்சாப் சிங்கெலாம் அதிகமாக லாரி ஓட்டுப்பாங்க, லாரி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ராஜா வந்து உத்தரவு போடுறாரு அப்படிங்கிறத நம்ம குஜராத் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து, கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர். ஸோ கதிர் வந்து முற்றி போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதான் கேள்வி. ஸோ ஆப்ஷன் ஏ அறுவடை, ஆப்ஷன் பி உரம் இடுதல், ஆப்ஷன் சி நடவு, ஆப்ஷன் டி களை எடுத்தல் ஓகேவா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கதிர் வந்து முத்தி போச்சுன்னா அறுவடை தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த அறுவடை பண்ணுறதுனால இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடுவோம் நம்ம ஓகேங்களா, அறுவடை தான் பண்ணுவாங்க. ஸோ உரம் இடுறதுக்கு நல்லாவே தெரியும், பயிர் நல்லா செழித்து வளர்றோம் அப்படிங்காங்க உரம் போடுவாங்களா. நடவுன்னா என்னென்னா வயலை நடுவான் நடுறது ஓகேவா, நெல்லாம் போட்டு நடவு செய்கிறாங்கள அதுதான் நடவுன்பாங்க. களை எடுத்தல்னா இந்த நெல் வந்து விளைஞ்சிருக்கும்ல, அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புல்லாம் முளைஞ்சிருக்கும். ஸோ அந்த புல் வந்து பார்த்திங்கன்னா களை எடுப்பாங்க, அதான் களை எடுத்தல்ன்பாங்க ஓகேவா. ஸோ அந்த வில்லேஜில் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த ஃபார்மர் பீப்புளுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா, மற்ற பேருக்கு செட்டியில் இருக்கிறவங்களாம் தெரியாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு, தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம். ஸோ தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எதுன்னு தான் கேள்வி. ஸோ சொல்லுங்கள் மக்களே ஆன்சர் என்ன. ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோயில், ஆப்ஷன் பி மாமல்லபுரம், ஆப்ஷன் சி யானைமலை, ஆப்ஷன் டி கோவளம். ஸோ கோவளம் பீச்சாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சிற்பக்கலை கூடம் கிடையாது. ஸோ தஞ்சை பெரிய கோயில் உங்களுக்கு ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா மாமல்லபுரம் தான். ஸோ மாமல்லபுரம் தான் பார்த்திங்கன்னா சிற்பக்கலையோட கூடமாக வந்து விளங்குகிறது ஓகேவா தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ள சிற்பம் எது.
ஸோ ஆகாய கங்கை இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு வர மாதிரி ஒரு சிற்பம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு எங்கள் மாமல்லபுரத்தில். அந்த சிற்பத்துக்கான பேர் என்ன அப்படிங்கிறதா கேள்வி ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ புலிக்குகை, ஆப்ஷன் பி திருக்கடல் மல்லை, ஆப்ஷன் சி கண்ணனின் வெண்ணெய் பந்து, ஆப்ஷன் டி புடைப்பு சிற்பங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பங்கள் தான். ஸோ அந்த புடைப்பு சிற்பங்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த ஆகாய கங்கையை வந்து பூமிக்கு வர்றது போல் அந்த சிற்பம்ன்றது இருக்கும் ஓகேங்களா. அதாவது ரெண்டு பாறை இருக்கும், அந்த ரெண்டு பாறை என்றது பார்த்திங்கன்னா தண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ தண்ணி வந்து அங்கே நிற்கவே நிற்காது அப்படிங்கன்னு சொல்லுவாங்க ஓகேவா. இந்த மாமல்லபுரம்லாம் போயிருந்தால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. ஸோ மாமல்லபுரம் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க. அந்த ரத கோயிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை கோவில் ரதங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒற்றைக்கல் இது இருக்குல்ல அந்த கல், அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம மோடிஜியும் சீன அதிபரும் கூட அதுலேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்களே அந்த ஒற்றைக்கல்லில். ஸோ அந்த உருண்டைக்கல் வந்து பார்த்திங்கன்னா எப்போ உருண்டும் கூட சொல்ல முடியாது, ஆனால் அது அப்படியே தான் நிற்கிது ஓகேங்களா. அதான் நம்மளோட தமிழர்களோட கலையோட சிறப்பே.